நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக விழுந்தார் படியிட்டு ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே. என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே. என்னை கொன்று போட்டாலும் நம்பியிருப்பே, சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பே. என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பே, சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பே. நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பார், என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பே. என் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார், என்னை விடுவியாமற் போனாலும் நான் ஆராதிப்பே. என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே. நம்மை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், இறுதி வரை நம்மை அவரே நடத்துவார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று ஏசாயா தீர்க்க தரிசியின் வழியாக எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் அப்பா, அவரையே பற்றி கொண்டு வாழும்போது அவரே நம்மை நடத்துவார். ராஜாவே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதப்பா. Thank you for this wonderful morning, O God. Every morning, your grace is new for us, O God. Fill this morning with your new grace. The காலை வேளையில் உம்முடைய புது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்களோடு காணொலியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் இடைபடுகிறீர், பேசுகிறீர். இந்த நாளிலும் எங்களை உம் மண்டையில் இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளப் போகிறீர், இன்னும் நாங்கள் உம் மண்டை கிட்டி சேரப் போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ ஆல். இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருடைய முகங்களையும் பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர். நல்லவங்க ரொம்ப பேரு வல்லவர்களாக இருப்பதில்லை, வல்லவர்கள் ரொம்ப பேரு நல்லவர்களாக இருப்பதில்லை. உங்களுக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருக்கிறார், என்னை பார்த்து சொல்றீங்க, பிரதர் எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், பாவம் அஞ்சு பத்து இல்லை, இந்த பஞ்ச நாட்கள்ல லாக்டவுன்ல அவருக்கு கொடுத்து உதவ. ஆனா எங்க தம்பி இருக்கிறான் பாருங்க, அவன் வல்லவன், அவங்கிட்ட இல்லாத பணமே இல்லை, ஆனா எச்சி கையில கூட காக்கா ஓட்ட மாட்டான் பிரதர். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்கன்னா, அண்ணன் நல்லவரு, பாவம் கொடுத்து உதவ, அஞ்சு பத்து இல்லை, அவர்கிட்ட வல்லமை இல்லை, ஆனா உங்க தம்பி வல்லமை காசு நிறைய வச்சிருக்கார், ஆனா கொடுத்து உதவ நல்ல மனதில்லை. ஆனால் இந்த காலை வேளையில உங்களுக்கு நாங்க சொல்லுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நல்லவராகவும் இருக்கிறார், வல்லவராகவும் இருக்கிறார், ஏராளமானவராகவும் இருக்கிறார், தாராளமானவருமாக இருக்கிறார், மனம் படைத்தவராகவும் இருக்கிறார், பணம் படைத்தவராகவும் இருக்கிறார். இந்த தெய்வம் நல்லவர். ஏதோ நல்லவர் என்பதை மேலோட்டமாய் அறிவது அல்ல. யோபு பக்தன் வாழ்க்கையில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அந்த காலை வேளையில் அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் உயர்த்த போகிறோம். அவர் அற்புதங்களின் தெய்வம், அற்புதங்களின் தெய்வம். யோபு பக்தன் வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரவத்தின் வழியாக அவர் கடந்து போனாலும் அவருடைய விசுவாச அறிக்கை என்ன? யோபு பக்தன், யோபுவின் சரித்திரம் 13 அதில் இருக்கிற 15 வசனத்தை நாம் எல்லாரும் இந்த காலை வேளையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? எஸ் சொல்றது எனக்கு கேட்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். சேர்ந்து படிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழியை வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். Though he slay me, yet will I trust him. Even so, I will deafen my own ways before him. Amplified Bible la naan ange காத்திருப்பேன், என் வழிகள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற வசனத்துல ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன் என்ன சொல்கிறது? I do it because though he slay me, yet will I wait for and trust him. அந்த ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறாங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருக்காக நான் காத்திருப்பேன், அப்புறம் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு பக்தன் ஏதோ மேலோட்டமா அவரை அறிந்த தேவ மனிதன் அல்ல. ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறேன், வல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறேன், நான் காத்திருப்பேன், உன் மீது நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவரையே பார்த்து, ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன், வேற வழியே இல்லைன்னு அவருக்காக காத்திருக்கிற நம்முடைய மக்களை நிச்சயம் உயர்த்துவார். சிலர் சொல்றாங்க, பிரதர் கொரோனா வந்துருச்சு, எவ்வளவோ ஜெபிச்சு பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்காதது போல தெரியுதே பிரதர், என்ன சித்தம் வச்சிருக்கிறார் தெரியலையே. நிச்சயமாகவே அவர் விடுவிக்க போதுமானவர். பக்தர்கள் எல்லாம் அவர் என்னை கொன்று போட்டாலும் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவரே தேவன் என்பதை அறிக்கையிட்டார்கள், விசுவாசித்தார்கள். விசுவாசித்த அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது உண்மை என்றால் நம்முடைய தேசத்திலும் அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடப் போவது உண்மை. ஆதலால் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்துல மாத்திரம் ஒரு ஸ்டெப் பின்னாடி இல்லை, ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு நாம் எல்லாரும் பயணிக்க போகிறோம். இந்த காலை வேளையில அப்பாவை பார்த்து, நீங்க நின்றால் அற்புதம் அப்பா, நீங்க நடந்தால் அற்புதம், நீங்க பார்த்தால் அற்புதம், ஒரு வார்த்தை சொன்னா அற்புதம், ஆகாததுன்னு ஒன்று உமால எதுவுமே இல்லை என்று சொல்லி வெஸ்லி ஐயா அவர்கள் இயற்றிய பாடலை இந்த காலை வேளையில் பாடி ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நல்ல தெய்வத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமா பாட போகிறோம். நீங்க நின்றால் அற்புதம், நீங்க நடந்தால் அற்புதம், நீங்க பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம், நீங்க நின்றால் அற்புதம், நீங்க நடந்தால் அற்புதம், நீங்க பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், காணும் வானம் பூமியாவும் அன்று உம்மானானதே, காணும் வானம் பூமியாவும் அன்று உம்மானானதே. கண்ணோக்கி பாரும் தேவனே, என் இயேசுவே உம்மால் எல்லாம் போடுமே. கண்ணோக்கி பாரும் தேவன், இந்தியாவை
கண்ணோக்கி பாரும் தேவனே தமிழகத்தை கண்ணோக்கி பாரும் தேவனே ஆசியாவை கண்ணோக்கி பாரும் தேவனே ஐரோப்பாவை கண்ணோக்கி பாரும் தேவனே அமெரிக்காவை கண்ணோக்கி பாரும் தேவனே ஆஸ்திரேலியாவை கண்ணோக்கி பாரும் தேவனே ஆப்பிரிக்காவை கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே எதற்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடன் பார்த்தானே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடன் பார்த்தானே நான்கு நாளாகி நாறும் என்றாலும் மறித்தவன் பிழைத்தானே நான்கு நாளாகி நாறும் என்றாலும் மறித்தவன் பிழைத்தானே லாசரு மறித்தோன் பிழைத்தானே லாசரு மறித்தோன் பிழைத்தானே கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே இயேசுவின் நாமத்தில் நட என்றது முடவன் நடந்தானே அறிக்கிடுவோமா இயேசுவின் நாமத்தில் நட என்றதும் முடவன் நடந்தானே உம்மை தொட்டு பார்க்க துணிந்த ஒருத்தி சுகமும் அடைந்தாளே உம்மை தொட்டு பார்க்க துணிந்த ஒருத்தி சுகமும் அடைந்தாளே அற்புத சுகமும் அடைந்தாளே அற்புத சுகமும் அடைந்தாளே கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே நீங்க நின்றால் அற்புதம் நீங்க நடந்தால் அற்புதம் வார்த்தை சொன்னால் அற்புதம் நீங்க பார்த்தால் அற்புதம் நீங்க நின்றால் அற்புதம் அப்படி நின்று சொல்லுவோமா நடந்தால் அற்புதம் முடிஞ்சா அப்படி நடந்து பார்த்தால் அற்புதம் வார்த்தை சொன்னால் அற்புதம் அப்படி நின்று சொல்லுவோமா நின்றால் அற்புதம் நீங்க நடந்தால் அற்புதம் நீங்க பார்த்தால் அற்புதம் வார்த்தை சொன்னால் அற்புதம் அப்பாவை பார்த்து ஆகாதது என்று ஏதும் இல்லை உம்மால் ஆகாதது என்று ஏதும் இல்லை உம்மால் காணும் வானம் பூமியாவும் அன்று உம்மாலானதே காணும் வானம் பூமியாவும் அன்று உம்மாலானதே கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே கூடும் கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே உம்மால் எல்லாம் கூடுமே தாங்குவதில் நீர் தந்தை போல ஆற்றுவதில் நீர் அன்னை போல அன்னை போல தாங்குவதில் நீர் தந்தை போல தந்தை போல ஆற்றுவதில் நீர் அன்னை போல என் அன்னை போல அப்பா அப்பா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல துன்பமெல்லாம் மகளுது மெல்ல என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல தாங்குவதில் நீ தந்தை
அண்டை போல ஆற்றுவதில் நீர் அண்டை போல ஜெபம் கேட்கும் தேவன் நீரின் பட்சத்தில் பக்ஷிக்கிற அட்டிரியும் தொட்டதில்ல வெள்ளம் போல சத்ரு வரும் நேரத்தில் மேகம் போல மறை தீரும் செட்டையில ஜெபம் கேட்கும் தேவன் நீரின் பட்சத்தில் பட்சிக்கிற அக்கினியும் தொட்டதில்ல வெள்ளம் போல சத்ரு வரும் நேரத்தில் என்ன மேகம் போல மறை தீரும் செட்டையில என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல தாங்குவதில் நீர் தந்தை போல ஆற்றுவதில் நீர் தந்தை போல பாவம் சாக போகும் உந்தன் ரத்தத்தில் நோவு சாவும் மாறும் உந்தன் வார்த்தையில உங்க கல்வாரி அன்புக்கு எல்லை இல்ல எந்த உள்ளம் துள்ளுது நன்றி சொல்ல பாவம் சாபம் போகும் உந்தன் ரத்தத்தில் நோவு சாவும் மாறும் உந்தன் வார்த்தையில உங்க கல்வாரி அன்புக்கு எல்லை இல்ல எந்த உள்ளம் துள்ளுது நன்றி சொல்ல என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல வார்த்தை இல்ல ஓ என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல தான் என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல தாங்குவதில் நீ தந்தை போல தந்தை போல ஆற்றுவதில் நீ அன்னை போல அப்பா அப்பா என்று சொல்ல துன்பமெல்லாம் அகலுது மெல்ல அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல உம அப்பா அப்பா என்று சொல்ல துன்பமெல்லாம் அகலுது மெல்ல உம அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல நான் என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க என்ன தொடும்போது நான் உணரணும் இந்த காலை வேளையில் நீங்க என்ன தொடும்போது முடிந்த முழந்தார் படித்து அப்பாவை பார்த்து உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க என்ன தொடும்போது உணரணும் நீங்க என்ன தொடுமோ தாவுணர் வானத்தையும் பூமியையும் படைத்தவரே கூப்பிடும் எந்தன் சத்தம் கேட்பவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவரே கூப்பிடும் எந்தன் சத்தம் கேட்பவரே உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் அப்பாவை பார்த்து உம்மனா பார்க்கணும்
உம் சத்தம் கேட்கணும் நீங்க என்ன தொடும்போது நான் நீங்க என்ன தொடும்போது நான் உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமனா உங்க நிழலின் மீது பட்டாலும் வல்லமனா உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமனா உங்க நிழல் என் மீது பட்டாலும் வல்லமனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமனா எதிலோ வல்லமனா அதிலோ வல்லமனா உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க என்ன தொழும்போது நான் உணரணும் நீங்க என்ன தொழும்போது நான் உணரணும் அந்த காற்றும் கடலும் அடங்கியதும் வல்லமதா நீங்க கடலின் மீது நடந்து வந்ததும் வல்லமதா அந்த காற்றும் கடலும் அடங்கியதும் வல்லமனா நீங்க கடலின் மீது நடந்து வந்ததும் வல்லமனா செங்கடல பிளந்ததும் வல்லமனா அன்று செங்கடல பிளந்ததும் உங்க வல்லமனா அதிலோ வல்லமனா எதிலோ வல்லமனா அதிலோ வல்லமனா எதிலோ வல்லமனா உம்மனா பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் இந்த காலையினர் உம்மை நாம் பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீங்க என்ன தொடும்போது நீங்க என்ன தொடும்போது நான் உணரணும் என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே நான் ஆராதிக்கும் தேவம் என்னை தப்புவிப்பாய் என்னை வேடுவியாமல் போனாலும் உம்மை ஆராதிப்பே தாவீதை போல் என்னை விரட்டி கொல்ல நினைத்தால் ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும் தாவீதை போல் என்னை விரட்டி கொல்ல நினைத்தால் ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும் என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே அறிக்கிடுவோமா என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே நான் ஆராதிக்கும் தேவம் என்னை தப்புவிப்பாய் என்னை விடுவியாமல் போனாலும் நான் நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பாய் என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பே யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும் யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும் யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டால் யோசேப்பை போல் முத்தம் கொடுத்து
காட்டி கொடுத்தான் என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பே நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பாரே என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதித்தே என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பே சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பே என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பே சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பே நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை சொல்லுவோமா நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை அப்பா என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்னை கொன்று போட்டாலும் உமக்காக நான் காத்திருப்பேன் I will wait on you, God. I will trust on you, God. காத்திருப்பேன் நம்பிக்கையாயிருப்பேன் விசுவாச ஓட்டத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இதுவரைக்கும் காக்கிற தெய்வம் விசுவாசத்தை துவக்கினவர் நீர் அதை முடிக்க போகிறவரும் நீரப்பா உங்க மீது மாத்திரம் நாங்க கண்களை பதிய வைத்து அன்றாடம் எங்கள் வாழ்க்கையில வெற்றி நடைபோட ராஜா உதவி செய்வீராங்க மக்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் மாறட்டும் தோல்வி பயங்கள் விலகட்டும் அப்பா அது எப்படி ஆயிடுமோ இது எப்படி ஆயிடுமோ இது ஆயிடுமோ இது வந்துருமோ என்கிற எல்லா சந்தேகம் எல்லா பயம் தோல்வி பயம் உம்முடைய மக்களை விட்டு அகலட்டும் என்று ஜெபிக்கிறோம் புதிய நம்பிக்கை விசுவாசம் அவர்களுக்குள்ளே துளிர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா ராஜாவே எங்க தேசத்தை நீங்க தம்பா கண்ணோக்கி பார்க்கணும் எங்க மக்களை நீங்க தம்பா கண்ணோக்கி பார்க்கணும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் அதது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ எல்லாம் சரியாயிடும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியின் மேல் அசைவாடி எல்லாவற்றையும் சமச்சீராக்கின தெய்வம் எங்க இந்தியா மேல தேசங்களின் மீது தமிழகத்தின் மீது தீவு மீது அப்பா ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து எல்லாவற்றையும் சரி செய்வீராக மனம் விரும்புவீராக உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உங்க வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கோம் உங்களுடைய தேவதாசர் வழியாக இன்றைக்கு வேண்டிய மன்னாவை அவர் நாவிலிருந்து புறப்பட பண்ண போகிற ஈவுக்காக நன்றி
வார்த்தை உட்கொள்ள வேண்டிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ ஆல். நின்றால் அற்புதம், நீங்க நடந்தால் அற்புதம், நீங்க பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம். ஆகாதது என்று ஏதும் இல்லை உம்மா, ஆகாதது என்று ஏதும் இல்லை உம்மால் காணும் வானம் பூமி யாவும் அன்று உம்மாலானது காணும் வானம் பூமி யாவும் அன்று உம்மாலானதே. கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே, உம்மால் எல்லாம் கண்ணோக்கி பாரும் தேவனே என் இயேசுவே, உம்மால் எல்லாம் கூடுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே அருமையான இந்த காலை நேர தியானத்தில் வீடுகளில் அமர்ந்திருந்து காத்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 26 முடிய உள்ள வசனங்கள். மத்தேயு 9 வசனங்கள் 18 முதல் 26 முடிய. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான மன்னாவை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அருளி செய்கிற தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய திரு வார்த்தைகள், உம்முடைய விலையேறு பெற்ற மன்னா பொழிந்தொருளுமுடைய ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரங்கள் அப்பா. கர்த்தர், நீர் பிரத்யட்சமாக நீர் பேசுவீராக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்ததான வேத பகுதி மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. 2 சம்பவங்களை உள்ளடக்கியதான ஒரு விலையேறு பெற்றதான ஒரு வேத பகுதி. ஆரம்பமும் இந்த 18வது வசனத்தில் ஆரம்பிக்கப்படக்கூடியதான இந்த சம்பவமானது 26வது வசனத்தில் சம்பவம் முடிவடைகிறது. இதற்கிடையில் இன்னொரு சம்பவத்தையும் இது கொண்டு வந்திருக்கிறது இந்த வேத பகுதி. இந்த 18வது வசனத்தில்
தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இந்த குறிப்பிட்ட மனுஷருடைய இவருடைய மகள் இறந்து போனது நிமித்தமாக இறந்து போன தனது மகளுக்கு உயிர் உண்டாகும் வண்ணமாக இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவை கூட்டிட்டு போகும்படியாக அவர் வருகிறார். இன்னொரு சம்பவம் என்னன்னா, பெருமாடல ஸ்திரீ அவங்களுக்கு எத்தனையோ இடங்களில் சென்று பார்த்தும் அவங்களுக்கு அந்த வியாதி சுகமாகாத காரணத்தினால இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தொடும்படியாக இவள் செல்கிறாள். அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அந்த தலைவருடைய வீட்டில் தலைவருடைய சம்பவத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தலைவருடைய வீட்டில் மரித்து கிடக்கிற அவருடைய மகளை தொடும்படியாக இயேசு தொடும்படியாக போகிறார். இந்த இடத்துல இந்த ஸ்திரீ என்ன செய்யறன்னா, இயேசுவை தொடும்படியாக போகிறாள். ரெண்டு விதமான சம்பவங்கள். ஒன்று, இயேசுவை தொடக்கூடிய ஒரு சம்பவம். இயேசு ஒரு மகளை தொடக்கூடிய ஒரு சம்பவம். இன்னொன்று, இயேசுவை தொடக்கூடிய ஒரு சம்பவம். இயேசுவை தொடக்கூடிய ஒரு அனுபவம், இயேசு தொடக்கூடிய ஒரு அனுபவம். இந்த ரெண்டு விதமான சம்பவங்களை, ரெண்டு விதமான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியதான் இந்த குறிப்பிட்ட வேத பகுதி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தொடுவது ஒரு அனுபவம், நாம் தேவனை தொடுவது மற்றொரு அனுபவம். இந்த ரெண்டு அனுபவமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைடைய வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்து காணப்படுகிறது. நாம் தேவனை தொடுவது, தேவன் நம்மை தொடுவது. தேவன் யாரை தொடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவர் எல்லாரையும் தொடுவதில்லை. நான் பின்பாக வருகிற போது நான் உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். சிலர் தேவனை தொடுகிறார்கள், சிலரை தேவன் தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் தேவனை தொடுகிறார்கள், சிலரை தேவன் தொடுகிறார். ஆனா யாரு தேவனை தொட முடியும் பார்த்தீங்கன்னா, அல்லது தேவன் யாரை தொட முடியும் பார்த்தீங்கன்னா, எந்த மனிதன் தேவனை தொடுகிறானோ அந்த மனிதனை தேவன் தொடுகிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனை தொட வேண்டுமேயானால், அதற்கு முதலாவதாக அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தை தொட தேவன் விரும்புகிறார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் தலைவனுடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, 18வது வசனத்தினுடைய துவக்கத்தில், அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து. இந்த வசனத்துடைய ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 18, while he spoke these things to them, behold, a ruler came and worshipped him. இதுல என்ன இருக்குன்னா, நம்மளுடைய தமிழ் வேதாகமத்துல தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, அவரை பணிந்துன்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, worshipped him, அவரை தொழுதார். அவரை பணிந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை தொழுதார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவனை இயேசுவை அழைக்க வருகிறார். அழைக்க வருகிற போது அவர் சும்மா வந்து வாங்க இயேசுவேன்னு கூப்பிடல, அவரை தொழுது கொண்டு, அவரை பணிந்து கொண்டு அவருக்கு அவருடைய சமூகத்தில் அழைப்பை விடுவிக்கிறார், அழைப்பை விடுக்கிறார். அவரை தொழுது கொண்டு, அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்றாருன்னா, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான். ஹல்லேலூயா. அவரை கூப்பிட வந்திருக்கிறான். ஆனால் அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்யறான்னா, சும்மா கூப்பிடல, அவருடைய சமூகத்தை தொடக்கூடிய ஒரு அனுபவம், அல்லது அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், அல்லது அவரை பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். ஹி வர்ஷிப்ட் ஹிம். அப்படின்னா தேவனை தொடக்கூடிய அனுபவம் அப்படின்றது என்னன்னா, சும்மா போய் தொடறதில்லை, என்னன்னா அவரை தொழுகிறது தான் அவரை தொடுவது. ஹல்லேலூயா, ஆமென். அவரை தொடுவதும் அவரை தொழுவதும் ரெண்டும் ஈக்குவல் தான். அப்ப யாரெல்லாம் தேவனை தொட முடியும்னா, அவரை யார் யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ
அவரை யார் யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, அவரை யார் யாரெல்லாம் பணிந்து கொள்கிறார்களோ, அவரை யார் யாரும் தேடுகிறார்களோ, அவர்கள் அனைவருமே ஒரு வகையில் அவரை தொடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு நற்செய்தி, அவரை தொழுது கொள்ளக்கூடிய, அவரை தேடக்கூடிய, அவருடைய சமூகத்தை வாஞ்சியாக நாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை தொடுவதனால, ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், அவரை தொடுகிறவர்களை நிச்சயமாய் அவர் தொடுவது உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதன் தேவனை தொடுகிறானோ, எந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தை தொடுகிறானோ, அந்த மனிதனை தேவன் தொடுவதற்கு கிருபை உள்ளவராக, சித்தம் உள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு சம்பவம், என்ன சம்பவம்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாங்கன்னா, 21 நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இங்க என்ன இருக்குன்னா, அவள் தொட்டாள், அங்க அவர் அவர் தொட்டார், இங்க அவள் தொட்டாள். இங்க ரெண்டு சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா, அவர் போய் அந்த அந்த தலைவனுடைய மகளை தொடுகிற பொழுதும் அற்புதம் நிகழ்ந்தது, இவள் போயிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுதும், வஸ்திரம் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்ட பொழுதும் அற்புதம் நிகழ்ந்தது. நாம அவரை தொட்டாலும் அற்புதம் தான், அவர் நம்மளை தொட்டாலும் அற்புதம் தான். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வார்த்தை என்னன்னா, அவரை யாரெல்லாம் தொடுகிறார்களோ, அவருடைய சமூகத்தை யாரெல்லாம் தொடுகிறார்களோ, அவருடைய அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை யாரெல்லாம் தொடுகிறார்களோ, அல்லது தேடுகிறார்களோ, தொழுகிறார்களோ, அவரை தொழுகக்கூடிய, அவரை தொழக்கூடிய ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து விடுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் போய் என்ன செஞ்சா, ஒண்ணுமே செய்யல, ஜஸ்ட் போயிட்டு அவருடைய சமூகத்தை தொட்டான். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தொட்ட மாத்திரத்தை என்ன நடந்ததுன்னா, அவருடைய சரீரத்தில் இருந்ததான அந்த வல்லமையை, வல்லமையானது இவளுடைய சரீரத்துக்குள்ளாய் கடந்து வந்து, அநேக நாட்களாக முடியாமல் இருந்ததான அந்த பலவீனத்தை கர்த்தர் பலனாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அவரை தொடக்கூடிய, அவருடைய சமூகத்தை தேடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஒருபோதும் வெறுமனை அனுப்புவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை தேடுவதை பலர் பலவிதமாக பேசலாம், அல்லது நாமளே விருப்பம் இல்லாம தேவனுடைய சமூகத்தை தேடலாம், அல்லது கஷ்டத்தோடு கூட என்னடா காலைல காலையில் எழுந்திரிச்சு தேடணுமா, வேதம் வாசிக்கணுமா, அல்லது ஜபிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா செய்யலாம். ஆனா என்ன காரியம்னா, அவருடைய சமூகத்தை தொடுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையும் அறியாமலே எனக்குள்ளாக நமக்குள்ளாக ஒரு அற்புதமானது நிகழத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை இவ தொட்டா, தொட்ட மாத்திரத்துல என்ன நடந்ததுன்னா, இவளுடைய சரீரத்தில் ஒரு வல்லமை, அவருடைய சமூகத்தை தொடக்கூடிய ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஒரு வல்லமையை அனுப்பி தேவனாக கர்த்தர் அற்புதத்தை செய்து விடுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ எப்ப தொட்டானா, நெருக்கத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, முடியல, தொட முடியல, தொடக்கூடிய சூழ்நிலை இல்லை, தொடக்கூடிய எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாத சூழ்நிலையில அவள் தொட்டதுனால, அவரை தொட்டதுனால அவளுடைய சரீரத்தில் பெரிய வல்லமையை அவள் அனுபவித்தாள். இன்றைக்கு கூட நாம தேவனை தேடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கலாம். காலையில் எந்திரிச்சு தேவனுடைய சமூகத்தை தேடுறதுன்றது கஷ்டமான ஒரு அனுபவம். தூக்கத்தை தியாகம் பண்ணணும், அதிகாலையில் எந்திக்கணும், கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணி அதிகாலையில் அவரை தேடுகிற பொழுது என்ன நடக்குன்னா, உங்களை என்னை அறியாமலேயே என் சரீரத்தில் மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தில் மாத்திரம் அல்ல, என்னுடைய எல்லா விதமான எல்லைகளிலும் தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து விடுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் தேடுறதுனால யாருக்கு லாபம்னா, அவருக்கு எந்த விதமான லாபமும் வரப்போறது கிடையாது, எனக்கு தான் லாபம். என் குடும்பம், என் சரீரம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எல்லா விதமான சம்பத்துகளையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரை தொடுவதும், அவர் நம்மை தொடுவதும் ரெண்டு சம்பவம் நான் சொன்னேன். நம்ம அவரை தொடர்றதுக்கும் அவர் நம்மை தொடர்றதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், எல்லாராலையும் அவரை தொட முடியும், ஆனால் தொடுவது இல்லை. எல்லாராலும் ஆண்டவருடைய சமூகத்தை தொட முடியும், தேட முடியும், தொழுக முடியும், ஆனால் எல்லாரும் தொழுவதில்லை, தேடுவதில்லை,
தொடுவதில்லை ஆனால் யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை தொழுகிறார்களோ தேடுகிறார்களோ தொடுகிறார்களோ அவரை கட்டாயமாக நிச்சயமாக தேவனாயகத்தை தொடுவது உறுதி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்ப நான் தொட்டா இப்போ நான் தொட்டா என்ன நடக்குனா இந்த பெருமாடலஸ்தி தொட்ட மாத்திரல என்ன நடந்துச்சு அற்புதம் நடந்துச்சு என்ன அற்புதம்னா அவளுடைய சரீரத்தில் தொடர்ந்து வந்ததான ஒரு பலவீனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை அப்ப நான் எப்பவெல்லாம் தேவன் சமூகத்தில் தொடரணும் அப்பெல்லாம் எனக்கு என்ன நடக்குனா எனக்கு என் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமானது தானாக நிகழ்ந்து விடக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் தொட்டா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் தொட்டாலும் அற்புதம் தான் ஆனா என்ன அற்புதம்னு பாத்தீங்கன்னா இவர் தொட்ட உடனே சரீரத்திலிருந்து ஒரு சுகவீனம் மாறினது ஆனா அவர் தொட்டவன் நடந்துச்சுன்னா உயிர் மீட்சி மறித்து போன செத்து போன சரீரத்தில் உயிரே இல்லாத அந்த மகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய அற்புதம் 25வது வசனம் ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடனே அவள் எழுந்திருந்தாள் என்ன நடந்ததுன்னா செத்து போச்சு எல்லாராலையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க உன் மக இறந்து போயிட்டான் இனி இந்த வாழ்க்கையில எந்த விதத்திலும் உயிர் இல்லை அடக்கம் பண்றத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுது கூப்பாடு போட்டு இவளை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனம் பட்டிருக்கையில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணக்கூடிய அல்லது சீல் பண்ணிட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அந்த வேளையில என்ன நடந்ததுன்னா இவர் இயேசு அந்த குடும்பத்தினுக்குள்ள போய் அந்த மகளை தொட்ட மாத்திரத்தை என்ன நடந்துச்சுன்னா அந்த மரித்து போன ஜீவனற்று போன செத்து போன அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் கடந்து வந்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் யாரெல்லாம் தொடுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில மரித்து போன செத்து போன நாரி போன கெட்டு போன அவனுடைய வாழ்க்கையில தேவனா கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனா இது எப்ப சம்பவிக்கும் பாத்தீங்கன்னா அவர் நம்மளை தொடர்றதுக்கு முன்னாடி நாம அவரை தொடணும்னு கர்த்தர் விரும்புறார் இப்ப இந்த மரித்து போன இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு எப்ப போய் ஆண்டவர் தொட்டார்னா அவங்க அப்பா அந்த தலைவன் என்ன செஞ்சாருன்னா போய் அவரை தொழுது கொண்டு அவரை பணிந்து கொண்டு அவருடைய சமூகத்தை தொட்ட பொழுது அவர் போய் என்ன செய்யறாருன்னா அவருடைய மகளை தொடுறார் ஹல்லேலூயா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இன்னைக்கு நீங்களும் நானும் அவனோட சமூகத்தை தொடர்றதுனால உங்களுக்கு எனக்கு மட்டும் அற்புதம் இல்லைங்க உங்க பிள்ளைங்களுக்கு அற்புதம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அற்புதம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அற்புதம் உங்க சமுதாயத்துக்கு அற்புதம் உங்களுடைய உங்க தொழிலுக்கு அற்புதம் நீங்க தேடுறதுனால என்னையா பலன் எனக்கு மட்டும்தானா இல்ல இவன் தேடுறதுனால யாருக்கு நன்மைனா அவனுடைய மகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரு அவனுடைய மகளுடைய வாழ்க்கை செத்து போன நாரி போன கெட்டு போன மூடி போட்ட எல்லாராலையும் சமுதாயத்தினால கண்டுகொள்ளப்படாத இருந்தான அந்த வாழ்க்கைக்குள்ள சரீரத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் உண்டு பண்ணினார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த காலை நேரத்தில் கர்த்தர் தற்செய்தி சொல்றாரு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தை தொடக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் உங்களுடைய என்னுடைய தொழிலை தொடுறாரு உங்களுடைய என்னுடைய பிள்ளைகளை தொடுகிறார் உங்களுடைய என்னுடைய உற்சார் உறவினர்களை தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா அவர் தொட்டார்னா உயிர் மீட்சி தான் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் காணப்படக்கூடிய அநேக விதமான காரியங்கள் இனி இந்த காரியத்துக்கு விமோச்சனம் இல்லை இது மூடி போட்டாச்சு இனி இந்த காரியம் எந்த விதத்திலும் நன்மையும் பார்க்க முடியாது இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருப்பார்லையானால் அல்லது நாம் ஒதுக்கி வைத்திருப்போமே ஆனால் அல்லது அது அதனால எந்த விதமான இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மூளையில போயிட்டு நம்ம அழுது புலம்பிக் கொண்டிருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரு நற்செய்தி என்னவென்றால் நீங்கள் நானும் இந்த சூழ்நிலையிலும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவரை தொடுவதற்கு ஆயத்தமே ஆனால் அவர் எது மறிச்சு போச்சுன்னு சொல்றீங்களோ எது கெட்டு போச்சுன்னு சொல்றீங்களோ எது நாரி போச்சுன்னு சொல்றீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் ஹல்லேலூயா 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 நீங்கள் நானும் வணங்குற ஆண்டவர் சும்மா சாதாரண ஆண்டவர் இல்லைங்க
மரித்து போன சடலத்துக்குள் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய உயிர் மீட்சி உண்டு பண்ணக்கூடிய வல்லமையான தெய்வம். ஹல்லேலூயா. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழலின் மீது பட்டாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க என்ன தொழும்போது நான் உணரணும், நீங்க என்ன தொழும்போது நான் உணரணும், நீங்க என்ன தொழும்போது நான் உணரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரம் 1-2-3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 5 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியேறப்பெற்ற ஒரு சம்பவம் இந்த இடத்துல. தேவன் கொடுத்ததான பிள்ளைய கேட்கிறாரு. ஆனா இந்த கேட்கப்பட்ட இந்த சம்பவத்துல தன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு பலி செலுத்துவதற்கு தேவையான எல்லா விதமான காரியங்களும் எடுத்துக்கிட்டு வேலைக்காரர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் 5 வசனத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டு போறாங்களா? தொழுக போறாராம். ஆக்சுவலா எதுக்காக போறாருன்னா, பலி செலுத்த போறாரு, பலி செலுத்த போறாரு. ஆனா அந்த பலி செலுத்தக்கூடிய அனுபவம் எதை குறிக்குதுன்னா, அவர் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு விலையேற பெற்றதான உன்னதமான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமை தேவனாக்கத்தில் அழைக்கும் பொழுது அவர் அழைத்தார், பிரித்தெடுத்தார், அழைத்தார். அதன் பிறகு தேவனை பிடித்து கொண்டு அவருடைய பாதையில் நடந்து வருகிறார். பலவிதமான சூழ்நிலைகளில், பலவிதமான சந்தர்ப்பங்களில் தேவன் இவரை தொட வேண்டும், இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எத்தனையோ தருணங்களில் ஆண்டவர் கடந்து வந்தார். ஆனால் பல தருணங்களில் ஆண்டவர் இவரை தொட வந்திருந்தும் கூட அவரால் தொட முடியல. ஏற்கனவே சொன்னேன், நான் தொட்டா எனக்கு வெறுமனே அற்புதம் தான். ஆனால் அவர் என்ன தொட்டார்னா, அது உயிர் மீட்சி. எஸ், அது பெரிய உயிர் மீட்சி. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் தொட்டதுனால பலவிதமான அற்புதங்களை பெற்றுக்கொண்டாரு. ஆனால் தேவனை மட்டும் தொடல, தேவனையும் தொட்டார். இன்னைக்கு அநேகரால, அநேகரை ஏன் தேவனால தொட முடியல அப்படின்னா, நம்ம தேவனை மட்டும் தொடல, தேவனையும் தொடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனையும் தொட்டுக்குவேன், வேற மற்ற அனைத்தையும் நான் தொடுவேன். ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் தொடுகிறவர்கள், தொடுகிறவர்களை மாத்திரம்தான் தேவனால் தொட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இடத்துல ஆபிரகாமுக்கு பலவிதமான அற்புதங்கள் நடந்துச்சு. அவருடைய மந்தையை பெருக பண்ணினார். பூமியினுடைய பூமி இடம் கொள்ளாமல் போகும்படியாக அந்த தாங்க முடியாத வண்ணமாக அவங்களுடைய சம்பத்து பெருகினது. எல்லாமே நல்லா இருந்தது. பிள்ளை செல்வத்தை கொடுத்தார், இஸ்மவேலை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். எல்லாமே நடந்துச்சு. ஆனா அவ்வப்போது பலவிதமான காரியங்களை அவர் தொட்டுட்டே போனார். ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, லோத்த தொட்டாரு, அப்புறம் இஸ்மவேலை தொட்டாரு, எலியேசரை தொட்டாரு. இப்படி பலவிதமான காரியங்களை அவர் பிடிச்சுக்கிட்டாரு. இப்படி பலவிதமான காரியங்களை பிடிச்சு போகும்போது அவருடைய வாழ்க்கையில நடந்ததுன்னா, இதையும் பிடிச்சுக்கிட்டாரு, தேவனையும் தொட்டாரு. அப்படி நடக்கும்போது வாழ்க்கையில இவன் பலதை தொட்டுட்டு என்னைய தொடரான்றதுனால அவனை புறக்கணிக்கல. அவன் வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வெறும் தேவனையும் தொட்டுக்கிட்டு மற்ற காரியத்தையும் தொடுகிறவளாக நீங்கள் காணப்படுவீர்களே, ஆனால் உங்க வாழ்க்கையில பெறக்கூடிய இந்த சாதாரண இந்த அற்புதத்துல திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துடாதீங்க. அல்லேலூயா. இதை விட விளையேற பெற்ற ஒரு உச்சக்கட்ட அனுபவத்தை தேவனாக்கத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாதாரணமான அந்த கீழ்மட்ட காரியத்துல ஆபிரகாம் திருப்தி அடையல. ஒரு காலகட்டத்துல இதுல திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தவர் ஒரு பீரியடுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னா, இது இல்லை, இதை விட ஒரு மேலான ஒரு அனுபவம் மறைந்திருக்குது, அந்த அனுபவத்தை நான் பெறணும்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறாரு. இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் ஆகின உன் நேசகுமாரனாக ஈசாக் எனக்காக நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் என்ன செய், பலியிடுன்னு சொல்றாரு. கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நானும் என் பிள்ளையாண்டானும் போயிட்டு அங்கே தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, இந்த சூழ்நிலையில அவரால் தேவனை தொட முடியுமா அப்படின்னா, தொட முடியாத ஒரு அனுபவம். அவர் தேவனை தொழுது கொள்ள முடியுமா, நான் தொழுது கொள்ள முடியாத ஒரு அனுபவம், முடியாத ஒரு சூழ்நிலையில யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் செய்ய துணிந்தார் தெய்வத்துக்காக. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில அவர் முடிவு வந்து என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, இந்த சூழ்நிலையில தேவனையும் நான் தொடுவதில்லை, தேவனையே நான் தொடுவேன் என்று சொல்லி தேவனை மாத்திரம் தொழுகிறவராக தேடுகிறவராக அவர் பிடித்துக் கொள்கிற பொழுது என்ன நடந்ததுன்னா, பதினோராவது வசனம், 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியன் என்றான். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 16-17. உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆபிரகாமை தேவன் தொடுகிறார். இந்த அதிகாரத்துல துவக்கத்துல ஆபிரகாம் தேவனை தொடுவதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்துடைய முடிவுல தேவன் ஆபிரகாமை தொடுவதாக முடிவடைகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த காலை நேரத்துல தேவனை தொடுவதாக தூங்குமே ஆனால் நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை முடிகிற பொழுது தேவன் உங்களை தொடுவதாகத்தான் முடியும். தேவனை தொழுகிறானோ, எந்த மனிதன் தேவனை தொழுகிறானோ, எந்த மனிதன் தேவனை
தொடருகிறானோ எந்த மனிதன் தேவனை தேடுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் ஒருபோதும் ஒரு நாளும் தொடாம முடிக்க மாட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல வேணாம் அங்குமிங்குமா அலைபாய்ந்த வண்ணமாக இருந்திருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் தேவனையும் தொடுகிறவராக அல்ல, தேவனை ஏன் தொடுகிறவராக இருந்தபடியினால அவனை ஆண்டவர் தொட்டார். ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டானது. எந்த பிள்ளைய சாக கொடுத்துருவோமோ நினைச்சாரோ அந்த பிள்ளைய சாக கொடுக்கல, அந்த பிள்ளைய தான் தேவனாய் கர்த்தர் அவருடைய சம்பத்துக்கெல்லாம் அநேக விதமான ஆசீர்வாதத்திற்கெல்லாம் சுதந்திரவாளியாக தேவனாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பிள்ளைய இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளைய தேவனுக்காக ஒப்பு கொடுத்து அவர் தொழுதபடியினாலே தேவனை தொழுது கொண்டபடி எந்த மனிதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறானோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தது ஒரு தொழுகை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னால் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அழுதால் ஒப்பு கொடுத்த அழுகிறது ஒரு தொழுகை, ஒப்பு கொடுக்கிறது ஒரு தொழுகை. எல்லாமே தொழுகையினுடைய அவரை தேடுவதனுடைய ஒவ்வொரு அடையாளங்கள், ஒவ்வொரு விதங்கள். ஹல்லேலூயா. நீங்க இப்படித்தான் தொழுகணும், இப்படித்தான் தேடணும், இப்படித்தான் செய்யணும்னு இல்லை. நீங்க ஒப்பு கொடுங்க, தேடுங்க, அழுங்க, தொழுங்க, பணிந்து கொள்ளுங்க, ஆனால் எப்படியாவது தேவனுடைய சமூகத்தை தொட்டுருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடுவீர்களானால் தேவன் உங்களை என்னையும் தொட்டு நடத்துவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். யோபு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். பிள்ளைகள் எல்லாமே போயிட்டாங்க, ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அவன் நண்பர்கள் வந்து எவ்வளவோ என்னென்னமோ ஆலோசனை கொடுத்தாங்க, ஆனா எதையும் சார்ந்து கொண்டு தேவனை விட்டு வெளியில போல அவர் தேவனை தொடுவதை தவிர வேற எதையும் அவர் தேடவே இல்லை. ஹாலேல் ஹாலேலூயா. தொடர்ந்து தேவனை அவர் தொட்டதுனால அந்த புத்தகத்தினுடைய இறுதி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவரை தொடுவதாக முடிவடைகிறது. ஹல்லேலூயா. அவர் தொட்டார்னா ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க தொடுறதை விட நீங்க தொடுறது நல்லது, ஆனா நீங்க தொட்டாதான் அவர் உங்களை தொட முடியும். அவர் சும்மா தொடுங்க நான் தொட மாட்டார் ஆண்டவர், ஆனா அவரை நாம தொடணும், அதிகாலையில தொடணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தொடணும், ஒவ்வொரு வேளையிலும் தொடணும், நடக்கும் போது தொடணும், படுக்கும் போது தொடணும், உட்காரும் போது தொடணும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஈஸியா நம்மளால தொட முடியும். எல்லாரும் தொடலாம், சின்ன பிள்ளைங்க தொடலாம், பெரியவங்க தொடலாம், இவங்க தான் தொடணும்னு கிடையாது, எல்லாருமே தொடலாம். ஆனா அவரை தொட்டவங்களை தான் ஆண்டவர் தொடுவர். ஹல்லேலூயா. அவரை தொடாதவர்களை தேவன் ஒருபோதும் தொடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் தேவன் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல தேவன் தொட்டு தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அது வந்து இனிஷியல், அது வந்து ஒரு ஆரம்பகால கட்டம், ஒரு ஆரம்பகாலம். ஆனால் அப்படியே நம்முடைய வாழ்க்கை முடியறதில்லை. அதுக்கு அடுத்தது நாம் அவரை தொடணும். நாம் அவரை தொடர்ந்து தொடுகிற பொழுது, தேடுகிற பொழுது, தொடருகிற பொழுது தேவன் உங்களை என்னையும் தொடுவதற்கு ஆயத்தம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தி, நான் அவரை தொடணும், அவர் என்ன தொடணும், நான் அவரை தொட்டா எனக்கு அற்புதம் தான். வெறும் அற்புதத்திலேயே என் வாழ்க்கை திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இதை விட மேலான ஒரு உயிர் மீட்சியை தேவனாய் கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் தருவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அற்புதம் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள். அற்புதம் வேணும், ஆனா அதை விட மேலானது உயிர் மீட்சி. மரித்து போன அநேக விதமான காரியங்கள் என்ற வாழ்க்கையில் உயிர் மீட்சி பெறணும்னா, உயிர் பெறணும்னா, மறிச்சு போன அநேக விதமான காரியங்கள் மறுபடியும் உயிர் தெழணும் அப்படின்னா நான் அவரை தொடணும். ஹல்லேலூயா. கண்களை மூடும் தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, உம் சத்தம் கேட்கணும், உம்மனா பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க என்ன தொடும்போது நான் உணரணும், நீங்க என்ன தொடும்போது நான் உணரணும், என்ன கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பே, சாகும் வரையில்
உம்மை நம்பி இருப்பேன். என்ன கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன். நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசுப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களை தொடணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்னை நீங்கள் எங்களை தொடணும்னா அதுக்கு வைக்கிற ஒரே ஒரு குறிக்கோள், நாங்கள் உங்களை தொடணும் ஆண்டவரே. இந்த தலைவன் தன் மகளுக்காக உம்மை பணிந்து தொழுது உம்மை தொட்ட மாத்திரத்தில் நீங்கள் உடனே கிளம்பிட்டீங்க. எந்த மனிதன் அவரை தொடுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு அவர் கிளம்பிடுவார் ஆண்டவர். அவரை நிப்பாட முடியாது. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட முடியல, ஏன் என் வாழ்க்கையில் பெரிய உயிர் மிச்சி வரல, நான் அவரை நான் அவருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தும் கூட அவருடைய பிள்ளையா இருந்தும் கூட ஏன் என்ன என்னை ஆண்டவரால் தொட முடியல அப்படின்னா, நான் ஆண்டவரையும் தொடறேன் மற்றதையும் தொடறேன். ஆபிரகாம் ஆண்டவரையும் தொட்டார் மற்றதையும் தொட்டார். ஆண்டவரையும் தொட்டுட்டு மற்றதையும் தொட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை தேவனால் தொட முடியாது. உங்களை உங்க வாழ்க்கையில அற்புதம் தான் செய்ய முடியும். ஆனா உங்க வாழ்க்கையில எந்த விதமான உயிர் மிச்சி ஆண்டவரால் உருவாக்க முடியாது. ஆண்டவரே எந்த மனிதன் தொழுகிறானோ, ஆண்டவரை மாத்திரம் எந்த மனிதன் தொழுகிறானோ, ஆண்டவரை மாத்திரம் எந்த மனிதன் எந்த குடும்பம் தொழுகிறதோ, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய உயிர் மீட்சியை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவராக தேவனாக கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிற அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நெருக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் என்னையே தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீங்க இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில மறித்து போன அநேக விதமான காரியங்களை, செத்து போன அநேக விதமான காரியங்களை, மூடி போட்ட அநேக விதமான காரியங்களை, சமுதாயத்தினால கொன்று போட்ட அநேக விதமான காரியங்களை தேவனாக்கிய அந்த காலை நேரத்தில் உயிர்ப்பிக்க உயிர் மீட்சி கொடுப்பதற்கு தேவனாக்கிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் உயிர் மீட்சி உண்டு பண்ணுவேன், நான் உயிர்ப்பிப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற அந்த காலை நேரத்தில் நன்றி அப்பா. யோபுடைய வாழ்க்கையில அவர் மறுபடியும் உயிர் மீட்சி அடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னங்க, சொத்து போச்சு, பிள்ளை போச்சு, எல்லாம் போச்சு, மனைவியும் சத்தம் போட்டுறாங்க, உடல் முழுவதும் வியாதி. இந்த சூழ்நிலை ஒரு மனிதனால தேவனை தொட முடியுமா அப்படின்னா, தொட்டிருக்கிறார். ஒருவேளை உங்களை சுத்தி பல விதமான நெருக்கம் இருந்தாலும் தொடுவதற்கு சாத்தியக்கூட இல்லைனாலும் நிக்க முடியாத சூழ்நிலை, படுத்து கிடக்கிறா, தவழ்ந்து வரா. ஒருவேளை அந்த யூதர்கள் பார்த்தாங்கன்னா இவளை புறம்ப தள்ளிடுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலை அவ பார்த்தது அவருடைய கால்களுக்கு இடையில, அந்த நெருக்கின ஜனங்களுடைய கால்களுக்கு இடையில காணப்பட்ட ஒரே ஒரு வஸ்திரத்தின் தொங்கலை பார்த்தா, அவர் வஸ்திரத்தின் தொங்கலை நான் அவரை தொட்டால் அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியல. அவளால அவ்வளோ நெருக்கும், ஆனா அவளால பார்க்க முடிஞ்சது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரமே. ஒருவேளை இந்த நெருக்கத்துல எதுவுமே செய்ய முடியலனாலும் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க. சமூகத்துல எதுவுமே செய்ய முடியல, படுத்துட்டாச்சு ஆண்டவர் நினைச்சிருங்க.
எழுந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, பரவாயில்ல படுத்துக்கிட்டாச்சும் எசுன்னு கூப்பிட்டுருங்க. உங்களை தொடர்றதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாக்கத்தர் இந்த காலை நேரத்தில் தொடுவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை தொட்டுறணும். அதிகாலையில் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை தொடக்கூடிய இந்த உன்னத அனுபவத்தை நமக்குள்ள வளர்த்து கொள்கிற பொழுது, அதனால் உங்களை என்னை மட்டும் தொடலை ஆண்டவர், அந்த தலைவன் தொட்டதுனால தலைவனுடைய மகளை தேவன் தொட்டா, இன்னைக்கு நீங்களும் நானும் தொடுறதுனால நம்ம பிள்ளைகளை தேவன் தொடுவார், நீங்களும் நானும் தேவன் தொடுறதுனால நம்முடைய குடும்பத்தை தேவன் தொடுவார், நீங்களும் நானும் தேவனை தொடுறதுனால நம்முடைய சொந்த பந்தங்கள் தேவன் தொடுவார், நீங்களும் நானும் தேவனை தொடுறதுனால நம்முடைய தொழிலை கர்த்த தொடுவார், அவர் தொடுவார், அவர் தொடுவார். அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்கிறேன் சப்பா. இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசின விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனதார எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரக்கூடிய கிருபிகளை கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒரு நாளும் உங்களை தொற்று நாட்டு எங்கள் ஜீவன் இந்த பூமியிலிருந்து போகிற அந்த நொடி பொழுது வரையிலும் உங்களை நாங்கள் தொடக்கூடிய இந்த அனுபவத்தை விட்டுறக்கூடாது. தொடரத விடாமல் தொடரக்கூடிய கிருபையை கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். மனதார ஆசீர்வதிங்கப்பா. உமது நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கத்தரி சோதரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கத்தரி சோதரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.